வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து குழந்தைங்களுக்காக மீஷோலேருந்து சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரெஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வர்ஷினி பாப்பாக்காக வாங்கியிருக்க குர்த்தா செட் தாங்க. வர்ஷினிக்கு வந்து டெய்லி வியர்க்காக நான் ஒரு குர்த்தா செட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் வந்து குர்த்தா செட்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பு ப்ளஸ் வந்து பாட்டம் வியர் ரெண்டுமே வந்து வருது. இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியலில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாசோ பாட்டம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் தான். மெரூன் கலரில் ரொம்பவே வந்து அழகாக இருக்குது இந்த டாப்பு. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மெட்டீரியலு. குழந்தைங்களுக்கு அப்படின்னாலே வந்து அவங்க வந்து குத்துற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அதனால் வந்து வர்ஷினியும் அதே மாதிரி தான், அவளுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப உருத்துற மாதிரி உள்ள மெட்டீரியலெல்லாம் வந்து அவள் வியர் பண்ண மாட்டாள். அதனால தான் வந்து இந்த சாஃப்ட் மெட்டீரியலில் டாப் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட பாட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 3/4 ஸ்லீவை விட கொஞ்சம் லென்த்தாகவே வருது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து பாப்பாவுக்கு எஸ் சைஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எஸ் சைஸுமே பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு லூஸாக தான் இருந்தது. நான் வந்துட்டு டக் பண்ணியிருக்கேன், என்னோட மிஷினில் நானே வந்து டக் பண்ணி வந்து வச்சுருக்கேன். நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்கு. இதில் வந்துட்டு பட்டன்ஸ் இருக்குது. பட்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு பட்டன் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு தலைக்குள்ளார வந்து நுழையாது அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம், நல்லா வந்து ஃப்ரீயாகவே வந்து வரும். அதே போல் பார்த்திங்கன்னா சைடு வந்து ஓப்பன் டைப்பு. குழந்தைங்க வந்து விளையாடும் போது ஓடும் போது வரும்போதெல்லாம் வந்து தடுக்கிற மாதிரி விழுகிற மாதிரியெல்லாம் இருக்காது, ஓப்பன் டைப் தான். நெக்ஸ்ட் இதோட பாட்டம் வந்து பார்த்துடலாம். பாட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, ஸ்ட்ரைப்ஸ் வந்த மாதிரி. சேம் மெரூன் கலரில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்த மாதிரி இருக்குது, ஒயிட் கலர் ஸ்ட்ரைப்ஸு. இது வந்துட்டு பெலாசோ ஃபேண்ட் மாதிரி. எலாஸ்டிக்கெல்லாம் கூட இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸு ப்ளஸ் ப்ராடக்ட் கோடு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து எல்லோரும் வந்து மீஷோக்கு வந்து ஏன் வந்து ப்ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா விமன்ஸ், மென்ஸ், கிட்ஸ், அப்புறம் கிச்சன் எல்லாமே, கிச்சன் ப்ராடக்ட், அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், எல்லா விதமான கேட்டகரிஸும் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த ப்ராடக்டோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து லோயஸ்ட் பிரைஸ்ங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியாக வந்து மீஷோவில் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்ன உடனே எல்லாரும் வந்து மீஷோவை வந்து ப்ரெஃபர் பண்ணுறாங்க. மீஷோவில் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு வெஸ்டர்ன் வியர் ஆகட்டும், எத்னிக் வியர் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மீஷோவை ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்கோ வந்து தேவையான ட்ரெஸ்ஸஸை வந்து நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம். மீஷோ ஆப்பை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா மீஷோ ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 30% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதாவது 100 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து இருக்குங்க. நீங்கள் அதை மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க. மீஷோ ஆப்பை எப்படி வந்து என்னோடய ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருத்திக்காக நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபரில் வந்து எனக்கு கிடச்சிது. 340 ரூபீஸ்க்கு வந்து எனக்கு 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து கிடச்சிது. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். இது வந்து டாப்பு, பாட்டம்,
இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பனியன் மெட்டீரியலுங்க. ரெண்டு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து 340 ருபீஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் பனியன் மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் அதே தான் வந்து அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும், போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரியான மெட்டீரியல் உள்ள ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து விரும்பி போடுறாங்க. கொஞ்சம் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் உறுத்துற மாதிரி இருந்தாலும் உடனே வந்து கழட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ராவடி பண்ணுவாங்க. வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகும்போது பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல் ட்ரெஸ்ஸஸ் போட்டு விட்டால் தான் வந்து அவங்க ரொம்ப நேரம் வச்சுருப்பாங்க, நம்மளையும் வந்து தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு செட்டு. அது கூடவே வந்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு. இது டாப்பு, இது வந்து பாட்டம். இந்த காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கலர்ஸும் வந்து நம்மளுக்கு நிறைய அவைலபிள் இருக்குது. நம்மளுக்கு தேவையான கலர்ஸை நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஏஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட சைஸை வந்து நம்மளுக்கு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவையான ஏஜ், நம்ம குழந்தைங்களோட ஏஜை வந்து அதில் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான சைஸ், நம்ம என்ன சைஸை வந்து நம்ம ஆர்டர் போடுறோமோ அதே சேம் சைஸை வந்து நம்மளுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ராடக்ட் கோடு ப்ளஸ் ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திக்காக தான் வாங்கியிருந்தேன். கிருத்திக்கு இந்த தடவை வந்து 5 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவன் வந்து சீக்கிரம் வந்து வளர்ந்துடுறான், எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து குட்டியாயிடுது. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ட்ரெஸ் போட்டு விட்டோம்னா குழந்தைங்க வந்து விளையாடுறது, மண்ணில் விளையாடுறது அந்த மாதிரி விளையாடுறதுனால அது வந்து சீக்கிரம் வந்து பழைய ட்ரெஸ் மாதிரி ஆகிடுது. அதனால் அப்பப்போ வந்து ட்ரெஸ் எடுக்க வேண்டியதாக வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் தான் 2 செட்டு ட்ரெஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து டாப்பு, இது வந்து ஸ்லீவ்லெஸ் டைப்பு டாப்பு ப்ளஸ் வந்து பாட்டம். இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம குழந்தைங்களோட ஹிப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி இது நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, அதே மாதிரி நிறைய சைஸஸும் அவைலபிள் இருக்குது. இது ஒரு கலர், அடுத்தது வந்து இது இன்னொரு கலர், எல்லோ வித் வயலட் காம்பினேஷனில் இன்னொரு கலர் செட். இது நெக்ஸ்ட் கிருத்திக்காக நான் வாங்கின ட்ரெஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3/4 டைப்பு டாப் வித் 3/4 ஃபேண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் டாப்பு, இதுலேயும் ஃபேண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்க மெரூன் வித் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 டைப்பு, இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பாக்கெட் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் குழந்தைங்க வந்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நல்லா ஹிப் சைஸ் எல்லாம் வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு நல்லா எக்ஸ்பேண்டபிள் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் கோட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நான் குழந்தைங்களுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸஸ். நான் வர்ஷினி பாப்பாக்காக நான் ஏற்கனவே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிட்டேன். அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக்காக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மீஷோ வந்துட்டு ரொம்பவே நம்பகமான ஒரு வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு ப்ராடக்டை வாங்கினாலுமே அது நம்மளுக்கு வந்து சைஸில் ஏதாவது மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸி ரிட்டர்ன் அவைலபிள் வந்து நம்மளுக்கு இருக்குது. 7 டேஸில் நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு அந்த ப்ராடக்டே வேண்டாம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ரீஃபண்டும் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது. சைஸில் இல்லை கலர்ஸில் ஏதாவது நம்மளுக்கு வேரியேஷன் வந்துருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோட்டலாக ப்ராடக்டே எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து மீஷோவில் இருக்குது. அது ரொம்பவே வந்து எல்லாருக்குமே வந்து அது பிடிச்சமான ஒரு விஷயம். நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்கல, நம்மளுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் உள்ள ஷாப்புக்கு நம்ம எப்படி அதை கொண்டு போயிட்டு, அது ஷாப்பாக இருந்தாலுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் தான். நம்மளுக்கு அந்த ப்ராடக்டை கொடுத்துட்டு வேறு ஒரு பொருளை நம்ம கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். அது வந்து நம்ம வாங்கின ப்ராடக்டை விட கம்மியான ரேட்டில் இருந்தாலும் சரி அதிகமான ரேட்டில் இருந்தாலும் சரி கையில் கண்டிப்பாக காசு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து மீஷோவில் அப்படி கிடையவே கிடையாதுங்க. நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் நம்பி வந்து மீஷோவில் இருந்து ப்ராடக்டை வந்து வாங்கலாம். இப்போது வந்து எல்லாருமே மீஷோ மீஷோ அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க, ஏன் அதில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா,
எல்லாருக்குமே வாங்க வேண்டிய தேவைகள் கண்டிப்பாக இருக்குது. எல்லோரும் வந்து கரோனாக்கு பயந்துட்டு நம்மளுக்கு வந்து அதை அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அது வந்து அஃபெக்ட் ஆகிடுமே அப்படிங்கிற ரீசன்னால் அதிகமாக ஷாப்ஸ்க்கு யாரும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. எல்லாமே ஒரு சிலர் எல்லாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்காக தான் வந்து மீஷோவில் ப்ராடக்ட் வாங்கி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். மற்றபடி வேறு எந்த மணி மோட்டிவும் எங்களுக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஸ்பான்சர் வீடியோவும் கண்டிப்பாக கிடையாது. என்னோடய பணம் போட்டு நான் வந்து வாங்கி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃபெஸ்டிவல்க்கோ இல்லை நார்மலாகவே நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்டலாம் காட்டுவோம், நான் வந்து இந்த ஷாப்பில் வந்து இந்த ட்ரெஸ் எடுத்தேன், இந்த ரேட்டுக்கு எடுத்தேன், இது வந்து இவ்வளோ நல்லா இருக்குது இல்லை இது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்டலாம் அந்த விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு ஷேரிங் தான் இது. மற்றபடி நான் வந்து உங்களை கம்பல்சரி நீங்கள் இந்த பொருளை வாங்கணும், நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் அதனால் வாங்குங்க அப்படின்ட்டுலாம் நான் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் மீஷோலேருந்து வாங்கின சில ப்ராடக்டோட அந்த வீடியோஸ் எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.